வணக்கம். புதுவையின் மையப்பகுதியான பெருமாள் கோவில் வீதியில் பள்ளி அருகே நாட்டு வெடிகுண்டு கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுவையின் மையப்பகுதியான ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட பெருமாள் கோவில் வீதியில் அரசு துவக்கப் பள்ளியும் மற்றும் தனியார் மழலையர் பள்ளியும் உள்ளது. அந்த பள்ளிகளுக்கு மாணவர்கள் வழக்கம் போல் காலையில் வந்து கொண்டிருந்த பொழுது நடுவீதியில் நாட்டு வெடிகுண்டு ஒன்று கிடந்தது. அதனை அவ்வழியே சென்று பெற்றோர்களும் பொதுமக்களும் கண்டு உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே பெரிய கடை இன்ஸ்பெக்டர் அங்கப்பன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வீதியில் கிடப்பது நாட்டு வெடிகுண்டுதான் என்று உறுதி செய்ததை அடுத்து அப்பகுதியில் மக்கள் செல்வதற்கு தடை விதித்துவிட்டு வெடிகுண்டு நிபுணர்களை வரவழைத்தனர். அவர்கள் விரைந்து வந்து வெடிகுண்டுகளை கைப்பற்றினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது. இத்தகவலை அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் விரைந்து வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டார். இதனையடுத்து தாசில்தார் ரமேஷ் மற்றும் அதிகாரிகள் விரைந்து வந்து இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அந்த வெடிகுண்டை போலீசார் உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்று சோதனை செய்ததில் அது வான வேடிக்கைக்கு பயன்படுத்தும் பட்டாசு என தெரியவந்தது. அதனால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். இதனிடையே பெற்றோர்கள் தகவல் அறிந்து வந்து தங்கள் குழந்தைகளை அவசரமாக வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி பங்கேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மறைமலை அடிகள் சாலையில் உள்ள வெங்கடசுப்பா ரெட்டியார் திருவுருவ சிலைக்கு முதல்வர் திரு ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி அமைச்சர் தியாகராஜன், அரசு கொறடா நேரு, துணை சபாநாயகர் டி பி ஆர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், வாரிய தலைவர்கள் மற்றும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் தலைமையில் அதிகாரிகள் செய்திருந்தனர். சமத்துவ பொங்கலிட்டு பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அரியங்குப்பத்தில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் எம் ஏ சுப்பிரமணியன் பேசினார். புதுவை அரியங்குப்பத்தில் திராவிட முன்னேற்றக் கழக தொகுதி கிளை நிர்வாகிகள் கழக முன்னோடிகளின் கலந்தாய்வு கூட்டம் மாநில அமைப்பாளர் எம் ஏ சுப்பிரமணியன் தலைமையில் மாநில அவைத்தலைவர் சுப்புராயன், துணை அவைத்தலைவர் சீதா வேதநாயகம், முன்னாள் கவுன்சிலர் கந்தசாமி, மீனவரணி அமைப்பாளர் சக்திவேல், தொண்டரணி துணை அமைப்பாளர் வேலன், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் மாணவரணி வேலுத்தேவன், பாகூர் தொகுதி செயலாளர் பாஸ்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் எம் ஏ சுப்பிரமணியன் பேசுகையில் திமுகவினர் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு கட்சி வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பாடுபட வேண்டும், கிளை நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றாக சென்று தலைவர் கலைஞரை சந்தித்து வாழ்த்து பெற்று பாராட்டு தெரிவிக்க வேண்டும், சமத்துவ பொங்கலிட்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்று பேசினார். கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொகுதி கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்பா ரெட்டியார் பிறந்தநாள் விழா மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுவை காங்கிரஸ் சார்பில் மாநில காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட வெங்கடசுப்பா ரெட்டியாரின் திருவுருவப் படத்திற்கு மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதல்வர்கள் டி ராமச்சந்திரன், ராமசாமி, துணைத் தலைவர் பாலாஜி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏ கே டி ஆறுமுகம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மற்றும் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதனையடுத்து மறைமலை அடிகள் சாலையில் உள்ள வெங்கடசுப்பா ரெட்டியார் திருவுருவ சிலைக்கு மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புதுவை முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்பா ரெட்டியார் பிறந்தநாளை முன்னிட்டு நெட்டப்பாக்கம் தொகுதியில் முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் அன்னதானம் வழங்கினார். புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட மடுகரையில் முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்பா ரெட்டியார் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
இதனை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மற்றும் அதே பகுதியில் பல்வேறு இடங்களில் வெங்கடசுப்பா ரெட்டியார் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அதேபோன்று சூரமங்கலத்தில் சூரமங்கலம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பிரதாப் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு அனைவருக்கும் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார். புதுவை இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி சார்பில் அரசு மருத்துவ அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாமின் துவக்க விழா நடைபெற்றது. டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா, பைலேரியா, காலரா, மூளை காய்ச்சல் போன்ற நோய்களை தடுப்பதற்கு தேசிய கடத்தி தாங்கு நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் தேசிய நலவழித்துறை நிறுவனம் சார்பில் மாநில அளவிலான பயிற்சி அளிப்பதற்காக இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியை பயிற்சி மைய நிறுவனமாக தேர்ந்தெடுத்தது. அதன்படி தனியார் ஹோட்டலில் அரசு மருத்துவக் கல்லூரி சார்பில் புதுவை அரசு மருத்துவர்களுக்கான 5 நாள் பயிற்சி முகாமின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் நலவழித்துறை இயக்குநர் டாக்டர் ராமன், பொது சுகாதாரத்துறை இணை இயக்குநர் சாந்திமதி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் சிறப்புரையாற்றினர். தேசிய நலவழித்துறை நிறுவனத்தைச் சேர்ந்த டாக்டர் சோஷி, டாக்டர் காளிமுத்து, பூச்சியல் நிபுணர் ஸ்ரீதரன் ஆகியோர் பயிற்சி அளித்தனர். இதில் அரசு மருத்துவர்கள் பயிற்றுநர்களாக கலந்து கொண்டனர். புதுவை சன்னியாசி குப்பத்தில் நடைபெற்ற நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு விழாவில் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் எம் ஏ சுப்பிரமணியன் பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சன்னியாசி குப்பத்தில் முன்னாள் கவுன்சிலர் ராஜன் என்கின்ற தன்ராஜ் அவர்களுக்கு 1வது ஆண்டு நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் எம் ஏ சுப்பிரமணியன் பங்கேற்று படத்தினை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து மாநில பொருளாளர் அனிப்பால் கண்ணடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் எம் கே பழனி, மண்ணாடிப்பட்டு கொம்மீன் பஞ்சாயத்து தலைவர் குமார், தொகுதி செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், செந்தில்குமார், திராவிடமணி, பார்த்திபன், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திருவண்டார்கோவில் காந்தி, சந்தோஷ்குமார், இளம்பரதி, மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன், துணை அமைப்பாளர்கள் கண்ணன், சந்தோஷ் மற்றும் பொறுப்பு நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை முத்தியால்பேட்டையில் நள்ளிரவில் இருசக்கர வாகனம் மர்ம நபர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுவை முத்தியால்பேட்டை சோலைநகர் மாரியம்மன் கோவில் வீதியில் ஞானவேல் என்பவர் வழக்கம் போல் வேலைக்கு சென்றுவிட்டு நேற்றிரவு வீடு திரும்பியதும் தனது இருசக்கர வாகனத்தையும் அலுவலகத்திலிருந்து எடுத்து வந்த இருசக்கர வாகனத்தையும் வீட்டு வாசல் அருகே நிறுத்திவிட்டு உறங்க சென்று விட்டார். நள்ளிரவில் திடீரென அவருடைய வாகனம் தீப்பற்றி எரிந்து அந்த பகுதியே புகை மண்டலமாக இருந்தது. புகை நெடியால் விழித்த ஞானவேலுவும் அவரது குடும்பத்தினரும் எழுந்து வந்து வாகனம் தீப்பற்றி எரிந்ததைக் கண்டு கூச்சல் போடவே அக்கம் பக்கத்தினரும் தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்களும் வந்து தீயை அணைத்தனர். இருப்பினும் இந்த விபத்தில் இரு வாகனங்களும் முற்றிலும் எரிந்து தீக்கிரையாகியது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முன்விரோதம் காரணமாக மர்ம நபர்கள் தீ வைத்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் நடைபெற்ற சிறை நிரப்பும் போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு முழுமையாக சமூக பாதுகாப்பு அளிக்கப்படுவதற்கும் அதனை நிறைவேற்றுவதற்கான முறையில் தேசிய சமூக பாதுகாப்பு நிதியம் உருவாக்கிட வேண்டும், மத்திய மாநில பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு விற்பனையை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி வில்லியனூர் ரயில் நிலையம் அமைந்துள்ள சுல்தான்பேட்டையில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் விவசாய சங்க பொதுச் செயலாளர் கீதநாதன் தலைமையில் பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன், சிஐடியு தலைவர் ராமசாமி உள்பட 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் நடத்திய 3 பெண்கள் உள்பட 104 பேரை வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் தலைமையிலான போலீசார் கைது செய்தனர். அதேபோன்று புதுவையில் 8 இடங்களில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்று மத்திய மாநில அரசுக்கு எதிராக கோஷமிட்டு 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுவை ஆசிரியர் கொலை வழக்கில் கூலிப்படையினரை பிடிக்க தனிப்படை போலீசார் தமிழகத்தில் முகாமிட்டுள்ளனர். புதுவை அரியங்குப்பம் ஆர்கே நகரைச் சேர்ந்த செழியன் என்ற ஆசிரியர்
கடந்த மாதம் 21ஆம் தேதி பள்ளிக்கு சென்றபொழுது வெட்டி கொல்லப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய அரியங்குப்பம் போலீசார் செழியனின் மாஜி நண்பரான ஐயப்பன் முன்விரோதம் காரணமாக கூலிப்படை வைத்து தீர்த்து கட்டியதை அறிந்து ஐயப்பனை கைது செய்தனர். மேலும் அவன் கொடுத்த தகவலின்படி கூலிப்படை தலைவனான மயிலாடுதுறை அறிவழகனை கைது செய்தனர். தொடர்ந்து கூலிப்படை கும்பலை பிடிக்க 2 முறை ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட தமிழக பகுதிகளுக்கு விரைந்து ஏமாற்றத்துடன் திரும்பினர். அவர்கள் அடிக்கடி இடத்தை மாற்றிவிடுவதால் போலீசார் திணறி வருகின்றனர். தற்போது இருப்பிடத்தை கண்டுபிடித்து கூலிப்படை கும்பலை தனிப்படை நெருங்கிவிட்டது. இதனால் சப் இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான தனிப்படை தொடர்ந்து தமிழகத்தில் முகாமிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.